ஜம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே உமை நந்தியத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மய்மைப்படுத்துகிறோங்கத்தாவே கத்தாவே பரிசுத்த தேவனே உமை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறேன் மய்மைப்படுத்துகிறேங்க தாவே கடந்த காலங்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர் பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க நந்தியப்பா ஸ்தோத்திரம் இந்த பொழுதிலே ஆண்டவரே என்னுடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறேங்க தாவே அவையானவரை எனக்கு துணை செய்ய வேண்டுமா செபிகிறேன் பரிசுத்தாவியானவரின் ஹிருதயத்திலே வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்து இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமாச்சு அப்படிக்கிறேங்க தாவே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க சாந்த குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பரிசுத்தாவி எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா அப்படி சம்பூர்ணமான ஆவி எங்கள் உள்ளத்திலே புதுப்பித்தர வேண்டுமாச்சு அப்படிக்கிறேன் ஏசுவி நாம அப்படின்னு ஜீவனில் பாரம்பரியாவே ஆமே அன்பான ஜேட்டிகை மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை ஆறுரையிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தேவனுடைய வசனங்களை நான் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் நாம் குறிப்பாக ஆதி ஆமம் புஸ்தகத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் ஆதி ஆகமும் புஸ்தகம் வந்து விஸ்தின் புஸ்தகம் என்று நான் எல்லாருடைய பிரசங்கத்திலையும் சொல்லியிருக்கிறேன் ஆதி ஆமம் புஸ்தகத்தை நம் கம்ப்ளீட்டாக தரவாக படிக்கணும் அதை நம்ம மேலும் மேலும் படிக்க படிக்க நமக்கு அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் ஆதியாம் புஸ்தமும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைபிளில் ஆதியும் அந்தமாக இருக்கும் மாதிரி ரெண்டு தான் நம்ம ஆதியிலேருந்தே அறிஞ்சுக்கிடணும் அந்தத்தையும் அறிஞ்சுக்கணும் தேவன் ஆதியும் அந்தமும் அறிந்திருக்கிறார் நாம் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாமும் அதை அறிய வேண்டும் கடந்த வாரங்களிலே நாம் யோசிப்பை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம் யோசிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பனிரெண்டு அதிகாரத்தில் நாம் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார் அந்த ஆதி ஆகும் புஸ்தகத்தை வந்து எழுந்தது வந்து மோசே ஆனால் ஆவியாரோட துணைவிலே இப்ப இப்பொழுது நமக்கு அது அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கத்தா தந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்னாலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுந்தது மோசிய காலத்துக்கு முன்னால் எழுந்தது அந்த சரித்திரம் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு அது எவ்வளவு நம்ம ஆத்மாவுக்கு புரோஜனமாக இருக்கிறோம் அதை நம்ம ஆராய் ஆராய்வது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதம் நம்ம ஆதியாக நாற்பதாம் அதிகாரத்து வரைக்கும் வாச கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாற்பத்தொன்னாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் இரண்டு வருஷம் சென்ற பின்போது பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி புல் மேய்ந்தது அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறு ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியின் ஓரத்தில் மற்ற பசுக்கள் நின்றது லட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டிமான ஏழு பசு பசுக்களை பச்சித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான் மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசையை ஒரு சொப்பனம் கண்டான் நல்ல கொழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது பின்பு சாவியானது கீழ்காற்றினால் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைவுமான அந்த ஏழு கதிரிகளையும் விழுங்கி போட்டது அப்பொழுது பார்வன் வெளித்து கொண்டு இது சொப்பனம் என்று அறிந்தான் பார்வன் அந்த யோசிப்பு வந்து எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டு அவன் அவன் போத்திப்பார் என்னுடைய வீட்டில் வேலை செய்யறதுனால அங்கே ஒரு தவறுதல்னால் தவறுதல் ஆனதுனால அவன் வந்து இப்போ என்ன செய்யான்னா காவல் கடங்கில் ரெண்டு பேருக்குள்ள சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான் பழைய பாகங்களை பார்க்கும்பொழுது இப்பொழுது நாற்பத்தி நான் பக்கத்தில் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அதாவது அதில் பான பாத்திரக்காரன் சொல்லியிருக்கு சுகம்பாவி தூக்கி போடப்பட்டான் பாத்திரக்காரன் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்க முடியும் திரும்பி அவனுடைய பதவியில் உயர்த்தப்பட்டான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அதுக்கு அடுத்தால ரெண்டு வருஷம் கழித்து இவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான் ஆனால் என்ன செய்கிறான்னா அந்த நீ உயர்ந்திருக்கும்போது என்னை நினைத்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறான் யார்கிட்ட அந்த பாத்திரக்காரன்ட்ட ஆனால் பாத்திரக்காரன் அதை மறந்து விட்டான் ரெண்டு வருஷம் மறந்துட்டான் ரெண்டு வருஷமும் என்ன நான் அடிமை தருறதுன்னு படி தவறுதலுக்காக அவனால் அவனை யாரும் ஜாமீன் எடுக்க முடியாதபடி இருந்ததினால அவன் களவாய் கொண்டு வரப்பட்டனால அவன் தேசத்தில் அவன் அதிகாரியின் வீட்டிலே காவலாய் இருந்தான் அவன் எல்லாம் தலைவனாக தான் இருக்கிறான் அந்த ஜெயிலில் உள்ள ஆண்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் ஆனால் காவலில் இருக்கிறான் அப்போ அவன் யோசிப்பு சொன்னான் நீ உயர்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள்ளு அப்போது என்னை நினச்சி என்னை விடுவின்னு சொல்கிறான் ஆனால் இவன் மரந்தான் அதனால ரெண்டு வருஷம்னு ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கடுத்தால் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் சென்று போய் பார்வனும் சொப்பனம் கண்டான் அப்போ பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது ஆண்டவர் தான் எல்லாமே முதல்ல செய்கிறது தேவன் தான் எல்லாவற்றையும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் தேவன் தான் செய்கிறது ஆனால் நம்ம உள்ள கருவிகளை டூலாக யார் பயன்படுறா யோசிப்பு பயன்படுறான் யோசிப்பு வந்து கடவுளுக்கு பிரியமானவன் தான் தேவன் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் பார்வன் ஒரு சொப்பனை கண்டான் ஆண்டவர் என்ன செய்யறன்னா பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை வர வைக்கிறார் அப்போது அவன் ஒரு சொப்பனை கண்டான் அது அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அவன் வந்து எ எகிப்தில் வந்து நைல் நதி ஓடுது அது ரொம்ப செழிப்பான நதி ஒரு நாளுமே வத்தாது அவன் நதி எண்டையில் நின்று கொண்டிருந்தான் மோசை தான் பின்னாலே மோசை விட நைல் நதியிலே தான் வரான் நம்ம அதை நம்ம கொஞ்சம் ஆராயறதுக்கு இது நம்மளுக்கு புரோஜனமாக இருக்கும் அழகும் புஷியமான ஏழு பசுக்கள் நதியிலேருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது பசுக்கள் வந்து எங்கேருந்து புல் மேய்ந்ததான் நதிக்குள்ளேருந்து ஏறி வந்து புல் மேய்ந்துன்னு சொல்கிறான் சொல்கிறான் அந்த சுப்பனத்தை கண்டான் அது நம்மளுக்கு விளங்க முடியுமா அடுத்து சொல்ல முடியாது வெளியிலேருந்து மேய்ஞ்சதுன்னா சொல்லலாம் ஆனால் நதிக்குள்ளேருந்து ஏறி வந்து மேய்ந்தது அப்படின்னு இவன் கண்டிருக்கான் ஆண்டவர் அவனுக்கு அவளை தெளிவு கொடுத்துருக்கிறாரு அவைகளின் அவலட்சணம் கேளுமுன்னா வேறு ஏழு பசுகள் நதியிலேருந்து ஏறி வந்து பின்னும் மூளை ஏழு பசம் செழிப்பானது இதனால் அந்த நல்ல பசுக்களை குறிக்கிறது கண்டி அவன் மூலை நல்ல பசுக்கள் ஏறி வந்தது பின்னால் அவலட்சணம் கேவலமான ரொம்ப மோசமானது அது பசுக்கள் ஏழு பசுக்கள் நதியிலேருந்து ஏறி வந்து நதியோரத்தில் மற்ற பசுக்களை நின்று மற்ற பசுக்க நிலுவையும் நின்றுச்சான் அவலட்சான பசுக்கள் அளவும் ஏழு பசுக்களை பச்சித்து போட்டது இப்படி பார்வன் கண்டு விழித்து கொண்டான் அந்த அவலட்சமான பசுக்கள் வந்து அந்த நல்ல பசுக்களை விழுங்கி போட்டது மறுபடியும் அவன் நித்திரை செய்தான் தூக்கம் தூக்கம் வருது நித்திரை வந்து தேவன் அளிக்கிறது தான் திரும்பி பார்வனுக்கு நித்திரை வருது மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் சொப்பனம் கண்டான் நல்ல கொழுமையான ஏழு கதில் ஒரே தாலிலிருந்து ஓங்கி விழுகிறது நல்ல கொழுமையான கதிர்கள் என்ன கதிரன்னு போடல அந்த கதிர் வந்து ஒரே தாளிலிருந்து ஓங்கி விளைய ஒரே செடியிலிருந்தால் அந்த நெற்கதிர்கள் மாதிரி நிறைய அடிக்கிற மாதிரி அந்த ஒரே கதிரில் இருந்து என்ன சனால் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்து நல்ல ஃபோர்ஸாக நல்ல செழிப்பாக வளர்ந்துச்சு பின்பு சாவியானது கீழ்காட்டினால் கீழ்ந்து போனால் ஏழு கதிர்கள் முளைத்தது பின்பு சாவியான கீழ்காற்றில் வீசும்போது ஏழு கதிர்கள் முளைச்சிது சாவியான கதிர்கள் கொழுமையான நிறைவான அந்த ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டது அப்பொழுது பார்வை கொண்டு இது சொப்பனம் என்று இருந்தான் திரும்பி நினச்சதுன்னா ஓ இது சொப்பனோ அப்படின்னு கண்டேன் இது காலையில் க சொப்பனம் கன்ற மாதிரி சின்ன தூக்கம் போடும்போது சின்ன தொப்பனம் வரும் சில ஆட்களுக்கு வரும் எனக்கு சில நேரத்தில் சின்ன சொப்பனங்கள்லாம் வரும் நம்ம சொப்பனத்தெலாம் அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்போ வந்து நம்ம என்ன என்னன்னா தொழில் சொ சொப்பனம் பிறப்பிக்குன்னு சொல்லி பைபிளில் இருக்குது ஆனால் இது தொழில் மிகுந்த சொப்பனம் இல்லை இது வந்து ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் அவன் வந்து ஆண்டவர் சர்வத்தையும் அறிந்திருக்கிறவர் அவருக்கு தெரியாத இது காரியம் ஒன்றுமில்லை விழித்து சொப்பனம் என்றான் காலமே பார்வனுடைய மனம் கலங்கடித்து கொண்டு காலமே அந்த சொப்பனம் நினைவில் வந்ததினால கலங்கடித்து கொண்டிருந்தது என்ன அப்படி சொப்பனம் கண்டிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேவலமான பசுக்கள் நல்ல பசுக்கள் நல்ல கதிர்கள் சாவியான கதிர்கள் சாவியான கதிர்கள் கதிர்கள்னா ஏழு கதிரையும் விழுங்கி வந்து ஏழு கதிரையும் விழுங்கி போட்டது இங்கே ஏழு அங்கே ஏழு விழுங்கி போட்டது அப்பொழுது அவன் எழுத்துள்ள சகல மந்திரவாதிகளும் சகல சாஸ்திரிகளும் அழைப்பித்து அவர்களுக்கு தனக்கு சொப்பனத்தை சொன்னான் ஒருவராளம் அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று ஒருத்தர் கூட அந்த அர்த்தத்தை சொல்ல முடியாமல் போயிட்டு மந்திரவாதி எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் விக்கிரகங்களை ஆராய்க்கிறவன் அவன் தான் அவன் வந்து அஞ்ஞான மார்க்கத்தில் உள்ளவன் தான் அவன் பார்வன் ராஜா ஆனாலும் பார்வன் வந்து அவன் கடவுளை நம்ப மாட்டான் மந்திரவாதி இவங்களை தான் நம்புகிறான் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை அவன் வந்து தான் அவன் அறிஞ்சிக்கிட்டுதான் அதான் நான் பார்வோனே நான் எனக்காக ஏற்படுத்தின இருக்குன்னா தேவனுடைய மகிமை அவன் மூலமாக விளங்க வேண்டி இருக்கிறது அதனால் பார்வோனை ஆண்டவர் என்ன சொல்லுன்னா அவர் தேர்ந்து எடுத்துக்கிறாரு ஒரு ஒரு ஆள் சொல்ல முடியும் அப்போ பானா பாத்திரம் தலைவன் அப்போ தான் பானா பா தான் அவனுக்கு ஞாபகம் வருது அவனுக்கு ராஜாவுக்கு திராட்சரசம் அந்த பானங்கள்லாம் கொடுக்குற பானா பாத்திரக்காரன் பானா பாத்திரம் தலைவன் ஹெட்டு பார்வன் நோக்கி நான் செய்த குற்றம் என்னது நினைவில் வந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவன் நினைவிலே வருது பார்வன் தன்னுடைய ஊழியக்காரன் மேல் கடுங்கோம் என்று என்னை சுயமே தலைவனும் அதிகாரியின் வீடாகி சிறைச்சாலையில் வைத்திருக்கும் காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டோம் நானும் அவனும் வெவ்வேறான சொப்பனம் அவனும் அங்கே சொப்பனம் கண்டான் இவனும் சொப்பனம் கண்டான் அதனால் அர்த்தத்தை என்ன செய்கிறேன்னா யோசிப்பை விடுத்துக்கிறான் அப்பொழுது தலையான் அதிகார வேலைக்காரன் எபிரேயன் பிள்ளையாண்டான் ஒருவன் எபிரேயன் பிள்ளையாண்டான் எப்படி ஆண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படின்னா எபிரேயர் அவர் எப்ரேர் தேசத்திலேருந்து வந்திருக்கான் அவன் வந்து யா யோசப் யாக்கோவனுடைய பையன் அதான் எவரே தேசத்துல சொல்ல எவரே பிள்ளையாண்டான் ஒருவன் எங்கள் எங்களோட இருந்தான் அவனத்தில் அவளை சொன்னான் அவன் எங்களுக்கு கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தை எங்களுக்கு சொப்பனத்தின் பலனை சொன்னான் வெவ்வேறு அர்த்தத்தையும் அவன் சொல்லி அந்த பலனை சொன்னான் அவர் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தார் சொல்லிபடியே நடந்தது திரும்ப என்ன நிலையிலே என்னை தூக்கி என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போட்டு விட்டார் என்றான் எனக்கு இந்த நிலையில் இதை பாத்திரம் கொடுக்குற உத்தியோகத்தில் திரும்பி நீங்கள் நீ வச்சிட்டீங்க ஆனால் சுகம்பாவினை நினைச்சான்னா தூக்கி போய்ட்டு வித்தான் இருந்தான் அவன் சொன்ன சொப்பன்னு சரியாக பலிச்சுது அப்படின்னு சொல்கிறான் பின்பு பார்வன் யோசிப்பை அழைப்பித்தான் அவன் தீவிரமாக காலத்தில் இருந்து கொண்டு வந்தார்கள் அவர் சொன்ன உடனே ராஜா சும்மா இருப்பாரா ஒருத்தர் யாரையும் சொல்லக்கூடாமல் போயிட்டேன் ராஜா நினைச்சான்னா யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடைக்கிறதுக்கு கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வண்டில் இருந்தான் ஆண்டவர் விடுவிக்கார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவ்வளோ நாளும் அவனை ஜெயிலில் போ போட்டு ஜெயிலில் தான் இருந்தான் அப்போ கத்தரை கூட அவன் ஒரு நாளும் அவன் மறக்கலை தேவன் அவனோடு இருக்கிறார் கத்தர்வனோடு இருந்தார் தேவன் அவனோடு இருக்கிற கத்தர் அவனோடு இருந்தார் முழுமே ஆண்டவர்களு தான் அவன் இருக்கிறான் இது சின்ன நம்ம நான் சின்ன வயசுலேயே இந்த இதெல்லாம் சர்திரம் படித்தேன் அந்த சர்திரத்தில் நான் ஸ்கூல் டீச்சரில் ஸ்கூலில் படிக்கும்பொழுது நாலாம் கிளாஸ் அஞ்சாங்கடிக்கு படிக்கும்போது ஜெயராஜ் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் உண்டு அவர் காலையில் அச்சமொழி பீரியடில் எனக்கு இந்த இதெல்லாம் எடுப்பார் அப்போ படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகங்கள் அப்படியே இருக்குது ஆனாலும் அது ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம அதை ஆறாயிரம் எத்தனை வருஷம் கழிச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து ஆறாயிரம் அவர் ஒன்றுலாம் ஒவ்வொரு பகுள ஸ்டோரிலாம் சொன்னது அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அது சின்ன வயசில் கற்றுக்கிட்டது நம்ம நம்ம ஸ்கூலில் அசம்பி அசம்பிளி உண்டு அதில் அரை மணி நேரம் பைபிள் கிளாஸ் உண்டு வேத வேத பாட ஆராய்ச்சி உண்டு மாதிரி நடத்துவாங்க அதில் படித்தது தான் அதெல்லாம் ஆனால் திரும்ப நம்ம அது வந்து வே உள்ளத்தில் இருக்குது ஆண்டவர் சொன்னது இதயத்தில் இருக்குது ஆனால் நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது இப்போ அது நம்மளுக்கு பிரகாசமாக இருக்குது அவனை சிறைச்சாலையிலேருந்து அவனை கூட்டு வந்தாச்சு கூட்டு வந்து அவனை வஸ்திரம் அவனுக்கு வந்து நல்ல வஸ்திரம் கொடுத்து சவரலாம் பண்ணி நீட்டாக கூப்பிட்டு வந்துட்டாங்க சர்ச்சை அவன் ரெண்டு வருஷம் விருந்திருக்கான் அதுக்கு மேலே நிறைய நாலஞ்சு வருஷம் இருந்துருப்பான் பார்வன் யோசிப்பு நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் ஒருவரும் இல்லை நீ சொப்பனத்தை கேட்டால் அது அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்ன உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டா அதனால் அவனை சர்ச்சாலையிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறான் அப்பொழுது யோசிப்பு பார்வனுக்கு புரோத்தனமாக நான் அல்ல பார்த்தீங்களா அவன் என்னை நான் சொல்கிறதில்ல தேவன் சொல்கிறது அதாவது சிலவங்க சொன்னாலும் பயில் வசனத்தின்படி இருக்கும் அதான் நம்ம பார்க்கணும் நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களகரகமான உத்தரவு வளர்ச்சியை வரண்ட நான் அல்ல கடவுள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி மங்களகரமான அப்படி ஒரு ஒரு உச்சரிப்பில் விட மங்களகரமான சந்தோஷமான நல்ல பதில் மங்களகரமான பல்னால் ஒரு நல்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி அந்த வார்த்தை ஆவியானவர் நம்மளுக்கு தமிழ் ஆக்கியோன்னு அப்படி எழுதியிருக்கிறாங்க மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் என்றான் பார்பன் யோசிப்பை நோக்கி நீ சொப்பனத்தில் நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் அழகும் புஷியமான ஏழு பசுக்கள் நதிர்ந்து புறப்பட்டு வந்தது புல் மைந்தது அவைக்கு பின்பு இழைத்ததும் மகா அவலட்சமான கேவலமான ஏழு பசுக்கள் ஏறி வந்து இவைகளைப் போல அவலட்சமான பசுக்களை எகிப்து தேசம் நான் கண்டதில்லை எகிப்து தேசம் வந்து அவலட்சமான பசு கண்டதில்லைன்னு சொல்கிறான் கேவலமும் அவலட்சமான பசுக்கள் கொழுமையான முந்தைய ஏழு பசுக்களை பச்சித்து போட்டது அவைகள் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போய் வயிற்றுக்குள் போய்ட்டு தோன்றாமல் முன் இருந்தது போல அவலட்சமாக இருந்தது இப்பொழுது கண்டு விழித்து கொண்டேன் முன் இருந்து அவ் அந்த கொழுமையான பசுக்கள் திருந்தாலும் திருப்பியும் அந்த வயிறு அப்படி தான் இருக்குது கேவலமாக தான் இருக்குது அந்த பசு அப்போ பசு குறித்து உள்ளதா மாடுகளை குறித்து உள்ளதா இல்லை அது அடுத்தம் வேறு அது யாருக்கு தெரியும் தேவனுக்கும் யோசியப்புக்கு தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது ராஜாவுக்கு கூட தெரியாது மந்திரவாதிகளுக்குலாம் தெரியாது இவைகளே நான் வயிற்றுக்கள் போய் வயிற்றுக்கள் போனது தோன்றாமல் முன்னிருந்த போல் அவசியம் வந்தது இப்பொழுது கண்டு விழித்து கொண்டேன் பின்பு நான் சொப்பனத்தில் நிறையமான ஒரு நல்ல கதிகளை ஒரே தாளிலிருந்து ஓங்கி வள வளரக்கணேன் ஒரே தாளிலிருந்து ஏழு அந்த சொப்பனத்தை அப்படியே சொல்கிறான் பின்பு சாவியானதை கீழ்காற்றினால் தீந்து போனதையும் ஏழு கதிரும் முளைத்தது அது வந்து ஏழு கதிர்கள் முளைச்சிதான் சாவியான கதிர்கள் வந்து ஏறு நல்ல கதிகளையும் விழுங்கி போட்டுது அக்கா அந்த கதிர் இது விழுங்கி போட்டுதுன்னு சொல்கிறார் சொல்கிறார் பா சொப்பனத்தில் சொல்கிறார் சொப்பனம் எப்படி நடக்கும் விழுங்க முடியுமா கதிர்கள் கதிர்கள் விழுங்க முடியுமா முடியாது நியாயமான படிக்கும் ஆனால் அதை விளக்குறதுக்காக ஆவியானவர் எழுதின அந்த இது நம்ம விளங்கிக்கிறதுக்காக தான் அதை விளக்குவங்கக்காக இப்படி கா சொப்பனம் கொடுத்துருக்குறார் யாருக்கு பார்வனுக்கு இதே மந்திரவாதத்தில் சொன்னேன் இதில் பொருளை எனக்கு விடுவிக்கவில்லை வருவனும் இல்லை இந்த பொருளை எனக்கு விடுவிக்க உருவனுமில்லைங்கிறான் அவன் உண்மையான தேவன் தான் அதை நினைச்சோம் சொப்பனத்தை கொடுக்குறதும் அவர் தான் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறதும் அவர் தான் எல்லாமே தேவன் தான் மனுஷன் இல்லை வந்து ஒரு டூலாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு இல்லை அப்போ யோசைப்பை பார்வன் நோக்கி பார்வனுக்கு பார்வனுக்கு அப்பொழுது அப்பொழுதுன்னு எழுதியிருக்காரு அப்பொழுதுனா என்ன அந்த 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 ஸ்டோரி முடிஞ்சது அப்பொழுது அவனுக்கு எல்லாமே விளங்கிக்கிட்டு யார்கிட்ட தேவன் சொல்ல போகிறார் யோசிப்பு பார்வன் நோக்கி பார்வனின் சொப்பனும் வந்துதான் பார்வோனின் சொப்பனம் வந்துதான் பார்வோனுங்கிறது வந்து ராஜாவை குறிக்கிறது அந்த ராஜாக்கள் வர்றவர்களுக்கு பூரா பார்வன் பார்வனுங்கிற பேர் வரும் சொல்லிதான் நம்ம வேகத்துல படிச்சிருக்கிறோம் சொப்பனம் வந்துதான் தேவன் தாம் செய்ய போறது என்னது வந்து பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார் தேவன் தான் செய்ய ஆண்டவர் தான் சொப்பனத்தை கொடுக்கறது அர்த்தம் சொல்றது திருப்பி அவர் தான் எல்லாமே எல்லாமே சகரமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் அவருக்கே உண்டாக்கப்பட்டது அவருக்கே கனமும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக சொல்கிறார் அப்படி பவுல் சொல்வான் எல்லாமே தேவன் தான் தேவன் தாம் செய்ய என்னது இன்னதென்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வசனமாம் சொப்பனம் ஒன்றே அந்த அதில் ஏழு வருது இதில் ஏழு வருது ஏழு கதிர்கள் ஏழு ஏழு பசுக்கள் ஏழு கதிர்கள் எல்லாம் ஏழு வருஷத்தை தான் குறிக்கும் தான் ஏழு வருஷமாம் சொப்பனம் ஒன்றே அவைகளுக்கு பின்பு ஏறி வந்த கேவலம் அமைச்சமான பசுக்கள் ஏழு வருஷமாம் தீ கீழ்காட்டினால் தீந்து போன சாவியான ஏழு கதைகளும் ஏழு வருஷமாக இவை பஞ்சமுள்ள ஏழு வருஷங்கள் நல்ல வருஷம் ஏழு வருஷம் செழிப்பாக இருக்கும் ஏழு வருஷம் தீஞ்சிப்போன்னு சொல்லிட்டு சிஷ்டாந்தமாக சொன்ன மாதிரி சொப்பனத்தில் சொன்ன மாதிரி சொன்னும் போது பார்வன் அதை பார்வனுக்கு அறிமுடியை தேவன் யோசிப்புக்கு வெளிப்படுத்தி பார்வனுக்கு அதை தெரிவி பார்வன் தான் சொல்ல செய்ய வேண்டிய காரியம் இதுவே தான் செய்ய போயிரு பார்வனுக்கு காண்பித்திருக்கிறார் நான் செய்ய போகிறதே பாண்டபவனுக்கு காண்பித்துக்கிட்டாரு டேரக்டாக வந்து ஆண்டவர் சொல்ல முடியாது யார் மூலமாக தான் வந்து இந்த காரியமும் சொல்ல முடியும் இந்த காலத்தில் உடனே நம்ம அறிஞ்சிக்கிட முடியாது இந்த காலத்திலையும் ஆண்டவர் வந்து நேராக வந்து ஒருத்தர் சொல்கிறது இல்லை சொப்பனங்கள் மூலமாகவும் அதான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீக்கு தச்சு திருவிழம்பின தேவன் கடைசி குமாரனை கொண்டு வெளிப்படுத்தினாருங்கிற மாதிரி இப்போ ஏசு கிறிஸ்தின் மூலமாக நம்ம இருந்துக்கமே தான் அந்த வசனங்களாம் நம்ம அறிஞ்சுக்கிட முடியுது நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம அவர் நம்முடைய ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால அவர் நம்ம பூமியில் மனநாய் வந்தால் தான் இந்த சரித்திரத்தான் தேவன் செய்கிற காரியத்தை அறிஞ்சு கொள்ள முடியும் தேவன் ஒருவர் தான் அதே தேவன் தான் இப்பொழுதும் அதே தேவன் தான் நம்மளுடைய இருக்கிறார் பார்வனுக்கு தான் செய்ய வேண்டிய காரியம் இதுவே தேவன் நமக்கு செய்ய போகிறது பார்வனுக்கு காண்பித்திருக்கிறார் பார்வனுக்கு தான் அதை காண்பித்திருக்கிறார் ராஜாட்டை எங்கே சு சொல்லணுமோ அங்கே சொன்ன மாதிரி வேறு யாருக்கும் அந்த இது சொப்பனை வந்தால் நினைக்கிறேன் தேவன் யாருக்கும் பார்வன் தான் மெயின்னு ராஜாவுக்கு தான் அந்த சொப்பனத்தை சொல்கிறார் நம்ம இப்போ நல்ல தானியலில் பார்க்கும்பொழுது சொப்பனெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து யாரும் மறைபொருள் அது யாரும் விடுவிக்க முடியாது தானியல் தான் அதை நினச்சிரான்னா மூணு நாள் உபவாசம் இருந்து அந்த சொப்பனத்தை சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் அங்கே தானியலில் பார்க்கும்பொழுது அப்போது வந்து சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் இது இதில் அப்படி இல்லை இதில் அவன் சொப்பனம் சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு தெளிவுப்படுத்திட்டார் அதில் இப்போ தானியலில் பார்க்கும்பொழுது சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொன்னான் அப்போ தேவனுடைய ஆவிய அங்கே இருக்கிறாரு இப்போ கத்தர் யோசி கத் கத்தர் யோசிப்போட இருந்தார் பார்வனுக்கு சொல்ல வேண்டிய காரணம் இதுவே தேவன் தான் செய்ய பார்வனுக்கு அனுப்பிச்சிருக்கார் எழுபது தேசமும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் பின்பு பஞ்சமுண்டாக ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எழுபத்தின் தேசங்க பரிபூர்ணம் எல்லாம் மறைக்கப்பட்டு போகும் அந்த பஞ்ச தேசம் பாலாக்கும் பார்த்தீங்களா தேசிய தேசம் உள்ள அந்த ஏழு வருஷம் செழிப்புள்ள வருஷத்தில் உள்ள விளைச்சல் பூரா அந்த ஏழு வருஷம் தீஞ்ச வருஷத்தில் உள்ள செழி செழிப்பில்லாத வருஷத்துல நான் பச்சைட்டு போடும் பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் பஞ்சம் ஒருத்தனா எல்லாரும் சொன்னால் பயப்படுவாங்க ஆண்டவர் நம்மளுக்கு மூலம் இறக்கமாக மலையை கொடுக்குறாரு தானியங்களை விளை வைக்கிறார் எவ்வளோ கிருபையா யாரும் செய்ய முடியுமா மனுஷனுக்கு மலையை கொடுக்காட்டா எதுவும் செய்ய முடியுமா தேவன் தான் செய்கிறாரு ஆனால் அந்த காலத்தில் ஏழு வருஷம் ஆண்டவர் பஞ்சத்தை உண்டாக்கியிருக்கார் எதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இங்கே வந்து இங்கே வாழ்க்கைக்காண்டி தான் அவருடைய இந்த பிள்ளைகளுக்காண்டி தான் அவர் அந்த இதெல்லாம் செய்கிறார் ஆனால் எகிப்துக்குன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இவங்க இங்கே வரணும் இங்கே அடிமைப்பட்டு போகணும் எதுன்னா அவன் சொப்பனத்தில் ஆபிரகாம் கண்டாமில்ல அவங்க சாயங்கால வேலையிலே அந்த அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகும்போது ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன் நானூறு வருஷம் அடிமைப்பட்டு போகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அதுவும் சொப்பன அவன் சொப்பனம் கிடையாது அவன் நேச்சுரலாக காரியர் உள்ள ஆண்டவர் அவங்க சொல்கிறார் அதை அந்த தான் இதெல்லாம் நடக்குது தேவன் தான் இதெல்லாம் செய்கிறார் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது என்பதை தேவன் தான் சீக்கிரத்தை செய்வார் என்பதை குறிக்கப்பட்டு இந்த செப்பனம் பார்வனுக்கு ரெட்டித்தது ரெட்டித்துன்னு சொல்ற பொச்சனை சொப்பனம் உண்மை அது நடக்க போறது உண்மைங்கிறது தெளிவுபடுத்துறதுக்கு தான் ரெட்டித்துன்னு எழுதுறார் ஆண்டவர் ஆகையால் விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எழுத்து தேச சரியாகவே பார அதிகாரியாக பார்வன் ஏற்படுத்துவாராக அவன் என்ன தெரியுமா ஒரு மனுஷனை தான் தேட சொல்கிறாரு நீ அதை செய்ய இதை செய்ய அப்படின்ட்டு அவன் சொல்லலை ஆட்களை தேற்பாடு பண்ணி செய்யலை அவன் சொல்கிறாருன்னா ஆகையால் விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எயிர் தேச அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக ஒரு மனுஷனை தேடி அவர் ஒரு மனுஷனை தேடி என்னையை வைக்கின்னு சொல்லலை அது அன்று சொல்லலை அப்படி சொன்னால் அது வேறு மாதிரி மாறிடும் அவன் சொன்னா ஒரு மனுஷனை தேடுங்க ஆண்டவர் வா சொல்றதுதான் யோசியப்பா செய்கிறான் ஆண்டவராக செய்கிறார் அதான் சொன்னா ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்தேசுக்கு அதிக பார்வனுக்கு ஏற்படுத்துவாராக எகிப்து தேசுக்கு பார்வனுக்கு ஏற்படுத்துவாராக இப்படி பார்வன் செய்து தேசத்து மேல் விசாரணைக்கான வைத்து பரிபூர்ணம் ஏழு வருஷங்களும் எகிப்து விளையும் விளைச்சல் ஐந்தில் ஒரு பங்கை வாங்குபடியும் செய்வீராக செய்வாராக அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களெல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வனுக்கும் அதிகாரத்துக்குள்ளான தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வைப்பார்களாக அவன் என்ன சொல்கிறான் தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகிறபடிக்கு அந்த தானியம் இனி தேசத்தில் உண்டாகும் பஞ்சத்தை ஏழு வருஷத்துக்காக தேசக்காக வைப்பார்களாக என்றான் தான் இவன் சொன்னதுதான் என்ன சொன்னாங்க ஏழு வருஷம் நல்லா விளையக்கூடிய வருஷத்தில் ஐந்தில் ஒரு பங்கை மக்கள்கிட்ட வாங்கி அது கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி வாங்கி சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏழு வருஷம் பஞ்சத்துக்குள்ள வருஷத்தில் இந்த தானியத்தை செலவு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த காலத்தில் அவன் சொன்னது தான் யோசிப்பி சொன்னது இல்லை ஆண்டோர் சொன்னது இப்போ சேமிப்பு கடன் இருக்குது இப்போ நமக்கு நெல் சேமிப்பு கோதுமை சேமிப்பு எல்லாமே இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மூணு வருஷம் பஞ்சனாலும் அவங்க ஸ்டாக் எப்பொழுதுமே வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவன் அப் ஆண்டோர் சொன்னது அந்த காலத்தில் சொன்னது தான் யோசிபி மூலமாக இப்போ நடக்குது கவர்மெண்டில் நடக்குது அரிசி நெல் நெல் ஸ்டாக் வைப்பாங்க அரிசி ஸ்டாக் வைப்பாங்க கவர்மெண்ட்டு தானியத்தை இந்த பஞ்சகாலம் வராத வராமல் இருக்கு தெரியாது அவங்களுக்கு ஆனாலும் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆண்டவர் முன்கூறிப்பாக சொல்லியிருக்காரு இந்த காலத்துக்கு நமக்கு அது புரோஜனமாக இருக்குது யோ யோசிப்பிட்ட சொன்ன இது காரியம்தான் தேவன் சொன்ன காரியம்தான் அதுக்குள்ளே இதையும் சொல்லிட்டார் இப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க அவனை வைக்கணும்னு சொல்லி எல்லாமும் சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்லி திருப்பி என்ன நடக்க போயிருந்து செய்யணும் செய்யுங்கிறது எல்லாமே யோசிப்பு தேவன் யோசிப்பு மூலமாக பார்வனுக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் எல்லாம் செயல்படுத்துகிற தேவன் அதில் யோசிப்பு மூலமாக தேவன் அது அதை சொல்லி வருகிறார் இந்த வார்த்தை பார்வனும் பார்வனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரன் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது இந்த இந்த இது யோசனை என்ன சொந்த யோசனை நல்லாயிருக்கு சொப்பனமும் கரெக்டாக இருக்கிறது அப்போ அந்த சொப்பனத்தை அவங்க மாற்றி சொல்ல முடியாது உண்மையில சரிதான் அது அவன் சொன்னது எல்லாம் சரிதான் சொன்னேன் நினச்சிரான்னா பார்வம் பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்கார எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு ஆள் மாற்றி சொல்லுவான்லாம் சொல்ல முடியாதுங்க அங்கே எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது கரெக்டாக இருக்குத சொன்னது அப்படியே என்ட்டு அந்த சிஸ்தாந்தம்னு சொல்லிட்டான் திருப்பி அதுலேருந்து தம் அந்த சொப்பனத்தின் மூலமாக நம்ம தப்பி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்கார நோக்கி தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொன்று உண்டோ என்றான் உடனே தன்னை சரண்டர் பண்றான் அப்பொழுது பார்வன் தன் ஊழிக்கார நோக்கி தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று தன்னை முற்றிலும் பண்ணிட்டான் தேவன்கிட்ட ஆண்ட யோசேப்பு மூலமா தேவ ஆவி இவன் தான் வாசம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் முற்றிலும் சரண்டர் பண்ணிட்டான் அது எவ்வளவு அற்புதமான காரியம் யோசைப்பு அவன் கணித கொடி பின்னால் நம்ம பார்க்கிறோம் அவன் மூலமாக அவன் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளானாலும் ஆண்டவர் அவனை கிட்டத்தட்ட அவன் முப்பது வயசுக்கு வரைக்கும் இங்கே இருக்கு இங்கே அதுக்கு பிறவை தான் பார்வண்டம் இருக்கான் அதுக்கு முன்னால் பதினேழு வரிசை வயசுலேயே வெளியே வந்துட்டான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் யோசிப்பு காவலையும் போர்த்திப்பாரனுடைய அவங்க வீட்லேயும் அவன் வேலை செய்துக்கிட்டு இருந்தான் ஆண்டவர் இந்த காலத்தில் ஒன்று செய்யும் பொழுது நாம் உடனே நடக்கும் நினைக்க முடியாது எதுவுமே வந்து ஆண்டவர் நினைச்சாருன்னா இன்றைக்கி சொல்லி நாளைக்கு சொல்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது தேவன் ஒரு காரியம் சொன்னால் அவர் ஏற்ற வேலையிலே ஏற்ற சமயத்தில் தான் செய்வார் நம்ம உடனே செய்யலைன்னு சொல்லி சொல்லுவாங்க வருத்தப்படுவாங்க தெரியாது நம்ம பார்வைக்கு மனுஷனுடைய பார்வைக்கு அதெல்லாம் தெரியாது வாரத்திலேருந்து பனி உளுந்து அது பூமியில் புல்லை மொளவிச்சு திருப்பி தானியம் விளைவிக்கிறதோ அதே போல் தான் யாரும் பார்க்க முடியாது பனியை ஆனாலும் பூமியில் உளுந்து நனைஞ்சி பூமியில் ஆகாரத்து மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை விளைவிக்கிறது அதே போல் கத்துடைய வசனம் நினைச்சான்னா சும்மா சும்மா சொல்லிட முடியாது பிரசங்க சும்மா பண்ணிட முடியாது சும்மா இது பண்ணிட முடியாது ஏற்ற வேளையிலே அந்த காரியத்தை தேவன் வாக்கி செய்வார் அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது உடனே தெரியாது அது பயிர் முளைச்சு வளர்ந்து வளர்க்க வேணாலும் அதே போல தான் அவன் அவன் பாடுகள் பட்டான் யோசிப்பும் சொப்பனம் கண்டு அவனுடைய சொப்பத்துக்கு இதுக்குள்ளே இருக்குது அடுத்த அதிகாரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போது வந்து நாம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் காலத்தில் நம்ம தேவன் நோக்கி நம்ம ஒரு ஜோபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நடைபெற விட்டாலும் நம்ம ஜோப் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் நடைபெறையிலேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படலை நம்ம இருதயம் நம்ம இறுதியத்தின் சிந்தனையிலும் யோசனையிலும் நம்ம வேறு மாதிரி பண்ணாலும் ராக் டைட்டிங் வேறு மாதிரி பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தேவன் எப்பொழுது அவருக்கு செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அப்பொழுது தான் செய்வார் அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன சொன்னால் முழுமையே ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த யோசிப்பு தன்னை முழுவதும் அதுக்கு ஒப்பு கொடுத்தான் அவன் சிறச்சாலையில் இருந்தான் போத்தி பாரு வீட்டில் இருந்தான் திருப்பி சிறச்சாலையில் இருந்தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான் ஆனால் அவன் வருத்தப்பட்டான்னு பய உள்ள எழுதவே இல்லை கர்த்தர் அவனோடு இருந்தார் கர்த்தர் யோசிப்போடே கர்த்தர் இருந்தார் அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நாமும் நம்ம உலக நம்ம உலகத்தில் வாழ்க்கையில் கத்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கத்தரோடும் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன சா லகுவாய் போயிடும் ரொம்ப மலை போல தெரியும் நான் நிறையா காரியங்களை பார்த்துருக்கேன் மலை போல இருக்கும் ஆனால் ஒரு செகண்டில் அந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சிடும் அந்த இதெல்லாம் முடிஞ்சிடும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஒரு நஷ்டத்தில் அதை மாற்றி போடுவார் ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு என்ற விசுவாசம் நமக்கு வேணும் தேவன் ஆவியரிக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அவர் ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதை நம்ம என்னச்சோன்னோ தடவியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் அதை வசனங்கள் மூலமாக தடவியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்மிடத்தில் அதிகமாக வீசும் பொழுது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை அப்பேர் பெற்ற கருவே தேவன் நம்ம அனைவருக்கும் தருவாராக ஜம் பண்ணும் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோகத் தந்தையே பரிசுத்த பிதாவே உண்மை நந்தினியத்தோடு துதிக்கிறோம் பா ஸ்தோத்தரிக்கிறோம் தோப்பனே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா எசப்பா முக்கு ஸ்தோத்திரன் கத்தர் யோசிப்போடு இருந்தார் ஆண்டவரே நீர் அவனோடு இருந்து அவனுடைய சர்ச்சை சாலைகளிலும் நீர் அவனோடு இருந்தீர் ஆண்டவரே எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கும் பொழுதும் நீர் அவனோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேங்க ஹல் லூயா ஆண்டவரே அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாய் எவ்வளோ பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வருகிறானுங்கத்தாவே நாங்களும் உமக்கு அடுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் வளர கிருவி செய்ய வேண்டுமா தாவே உலக ஆசை ஒரு நாள்லேயே மறைஞ்சு போகும் ஆனாலும் உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா தாவே ஸ்தோத்திரம் 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 கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அண்டவரே என்னுடைய கிருபை என்னாலும் எங்களோடு இருப்பதற்காக தோத்திரம் 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 ஏசுவி நாமதி ஜெமங்கலின் ஜீவனுள்ள பரம் இதாவே ஆமீன்